அப்பாவி கணவனுக்கு படிப்பறிவு இல்லாததுதான் அனைத்திற்கும் காரணம் என கண்டறிந்த சரோஜாதேவி. ஆனால் சிவாஜியின் சிறந்த நடிப்பை தவிர வளர்பிறை படத்தில் ஒன்றுமே இல்லை என்பதால் இந்த மாதிரி காட்சிகளில் எப்பொழுதுமே கண்ணதாசன் மிக சிறப்பான பாடல்களை வழங்கியிருக்கிறார். அதேபோல் இந்த படத்திலும் உணர்ச்சிகரமாக பாடல் வழங்கினார். வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி நடிப்பில் பத்மா பிலிம்ஸ் வெளியீடாக 1962 வெளிவந்தது வளர்பிறை திரைப்படம். படத்தை இயக்கியிருந்தார் டி யோகானந்த். கதை வசனத்தை ஜாவத் சீதாராமன் எழுதினார். சிவாஜி கணேசன், சரோஜாதேவி, டி எஸ் பாலையா, எம் ஆர் ராதா, வி நாகையா, எம் வி ராஜம்மா, கே ஏ தங்கவேலு, எம் சரோஜா, நாகேஷ், லீலாவதி, சி கே சரஸ்வதி, தனலட்சுமி, ராதாபாய் ஆகியோர் நடித்திருந்தனர். படத்திற்கான சிறந்த இசையை வழங்கியவர் கே வி மகாதேவன். பாடல்கள் அனைத்தையும் கண்ணதாசன் எழுதியிருந்தார். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். எம்எஸ் பி சுசீலா, பி லீலா, எல்லா ஈஸ்வரி பின்னணி பாடியிருந்தார்கள். படத்தின் ஆரம்பத்திலேயே முப்பெரும் சொத்துக்களை மகனான மிராசுதார் பாலையாவிடம் கொடுத்துவிட்டு பட்டனை இறந்து போகிறார் அவரின் தந்தை. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், தீயாதை காண்பதும் தீதே, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, இம்மூன்று சொத்துக்களும் மிராசுதார் குடும்பத்தை காப்பாற்றியதா என்பதே வளர்பிறையின் கதை. மிராசுதார் பாலையா, எம் வி ராஜம்மா தம்பதிக்கு சிவாஜியும் லீலாவதியும் வாரிசுகள். இதில் அப்பாவி இளைஞரான சிவாஜி சிறுவயதில் வயசூறி காரணமாக பார்வை இழந்ததால் படிக்க முடியவில்லை. இளைஞனாகி பார்வை திரும்பியபின் படிக்க மனம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் முதல் சொத்து என்னும் எழுக்கும் கண்ணனத்தகும் கைவிட்டு போகிறது. பாலையா ஒரு நாள் ஜோசியர் ஒருவரை பார்த்துவிட்டு ரயிலில் திரும்பி வரும் பொழுது எம்மா ராதா அவரின் மணிப்பதை பிக்பாக்கெட் அடித்துவிட்டு அந்த பணத்தின் மூலமே அவருக்கு உதவி செய்வது போல் நடித்து அவரின் அபிமானம் பெற்று குடும்பத்தில் நுழைகிறார். சிவாஜி தங்கையின் அழகும் குடும்பத்தின் திறந்த சொத்தும் அவரை தவற அவைகளை அடைய திட்டம் போடுகிறார். இதற்கு தடையாக இருக்கும் சுவாஜியை அழிக்க நினைக்கிறார். ஆக தீயாரை காண்பதும் தீதே எனும் வாக்கியத்தை மிராசுதார் மறக்க குடும்பத்தில் குழப்பம் தலைதூக்குகிறது. அனாதை பெண்ணான சரோஜா தேவியை காதலிக்கிறார் சிவாஜி. தல தலக்குது காத்து, தல தலக்குது கீத்து, பல பழக்குது சோலை எல்லாம் பருவ பெண்ணை பார்த்து. பாலையா எதிர்க்கிறார், ராஜம்மா ஆதரிக்கிறார். ஜோசியருக்கு லஞ்சம் கொடுத்து ஜோசியத்தில் நம்பிக்கை கொண்ட பாலையாவை ஆட்டுவிக்கிறார் வில்லன் ராதா. இதனால் சிவாஜி தற்கொலைக்கு முயல உன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உரிமை உனக்கு இல்லை என உணர்ச்சிகரமாக பேசி சிவாஜி சரோஜாதேவி இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் எம் வி ராஜம்மா. இதனால் கோபம் கொள்ளும் பாலையா ஊராருக்கு இந்த விஷயம் தெரியும் முன்னால் தன் மகளுக்கு மனம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறார். வீட்டிற்கு வரும் சம்பந்தியிடம் சரோஜாதேவியை வேலைக்காரி என அவர் சொல்ல சிவாஜியோ தன் மனைவி என்கிறார். இதனால் சம்பந்தம் முறிய பாலையா சிவாஜியை ஆத்திரம் தீர அடிக்கிறார். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு எனும் சொத்தும் கைவிட தன்னால் தானே இவையெல்லாம் என மனம் நொந்து சரோஜாதேவி வீட்டை விட்டு வெளியேறுகிறார். மனம் நொந்து போன சிவாஜி வயலில் இருக்கும் காவல் குடிசையில் இரவு தூங்கும் பொழுது அதற்கு நெருப்பு வைக்கிறார் வில்லன் ராதா. அதிர்ச்சியில் சிவாஜி ஊமையாக மகனின் நிலை கண்டு தாய் இறந்து போகிறார். இந்த மாதிரி காட்சிகளில் எப்பொழுதுமே கண்ணதாசன் மிக சிறப்பான பாடல்களை வழங்கியிருக்கிறார்.
அதேபோல் இந்த படத்திலும் உணர்ச்சிகரமாக பாடல் வழங்கினார். கூண்டு திறந்ததம்மா, தாய் பறவை பறந்ததம்மா, கூடிய துணையும் உஞ்சும் தனியே பாடி கலந்ததம்மா. ஊமையான சிவாஜி தாயின் இறுதிச் சடங்கில் முகபாவங்களை வைத்தே ரசிகர்களை கண்ணீர் கடலில் ஆழ்த்தினார். தாரம் திரிந்து தாயும் மறைந்து வாயும் இழந்தால் வாழ்வேடு. தாயின் மரணத்திற்கு பிறகு மனைவியுடன் இணையும் சிவாஜி நல்ல மனம் கொண்ட நாகையா மூலம் மீண்டும் பேச்சை பெறுகிறார். அந்த நல்லவரே எங்களுக்கும் பணம் கொடுத்து விட்டார், அந்த நல்லவரே எங்களுக்கும் பணம் கொடுத்து விட்டார். பச்சை கொடியில் மழை விழுந்தது மலர்கள் உண்டாச்சு. பாகப்பிரிவினையில் இறுதியில் கையானது சரியாவது போல் ஒரு வழியாக இந்த படத்திலும் இறுதியில் பேசிவிடுகிறார் சிவாஜி. அப்பாவி கணவனுக்கு படிப்பறிவில்லாததான் அனைத்திற்கும் காரணம் என கண்டறியும் சரோஜாதேவி, ஆனா ஆவண்ணாவிலிருந்து ஆரம்பித்து சிவாஜியை சில மாதங்களில் அறிவாளியாக்குகிறார். இதனிடையே வில்லன் எம்மா ராதாவின் சூழ்ச்சியால் கடன் சுமைக்கும் கொலைப்பழிக்கும் ஆளாகிறார் பாலையா. இதிலிருந்து மீள மகளை தனக்கு கட்டி வைக்கச் சொல்கிறார் எம்மா ராதா. இப்பொழுதுதான் அவரால் தன் குடும்பம் சீர்குலைந்தது என்பதை உணர்கிறார் பாலையா. திருமணத்திற்கு சம்மதிக்க மறுக்கிறார், ஆனால் தந்தையை காப்பாற்ற மகள் சம்மதிக்கிறார். இறுதியில் படிப்பறிவு பெற்ற சிவாஜி வந்து வில்லனின் சதியிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றி பல சோகங்களை கடந்து சுகமாக படத்தை முடித்து வைக்கிறார். பாலையாவும் தனக்கு தந்தை வழங்கிய மூன்று சொத்துக்களின் மதிப்பை உணர்ந்து மீண்டும் அவைகளை தன் பெயரில் பத்திரம் செய்து பட்டாவும் பெற்றுக் கொள்கிறார். கதை இனிதே முடிகிறது. ஆனால் சிவாஜியின் சிறந்த நடிப்பை தவிர வளர்திரை படத்தில் ஒன்றுமே இல்லை என்பதால் ரசிகர்கள் வெற்றியை தரவில்லை. தன் படங்களை பற்றிய ஒருவரி விமர்சனத்தில் சிவாஜி கூட இந்த படத்தை வேகாத சோறு என்றுதான் குறிப்பிட்டார். இருப்பினும் முற்றிலும் வேறுபட்ட ஊமை கதாபாத்திரத்தில் வாய்வசனம் பேசாமலேயே முகவசனம் பேசி தான் நடிகர் திலகம்தான் என்பதை நிரூபித்தார் சிவாஜி கணேசன். வளர்பிரையாக உருவாகி தியேட்டரில் தேய்பிரையாகி இன்று யாருமே காண முடியாதபடி அமாவாசையாக மறைந்து போய் விட்டது இந்த வளர்பிரை திரைப்படம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.